காலையில் 3 மணிக்கு தரமான ஒரு பிரியாணி, அதுவும் ஃப்ரீயாக தராங்கன்னா உங்களால் நம்ப முடியுமா? நானும் நம்பலை. வடபழனியில் இந்த ஒரு பள்ளிவாசலில் பார்த்தீங்கன்னா நோன்பு வைக்கிறவங்களுக்காக காலையில் 3 மணிக்கு ஃப்ரீயாக பிரியாணி தராங்களாம். சகருக்கு எங்கள் வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ரைஸ் தான் இருந்தது. சரி பிரியாணி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக நான் வடபழனியில் இந்த ஒரு பள்ளிவாசலுக்கு போயிட்டேன். இந்த பள்ளிவாசலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது கூட்டம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தது. இந்த கூட்டத்தோட கூட்டமாக நானும் லைனில் நின்று இந்த பிரியாணியை வாங்கினேன். இவங்க ஃப்ரீயாக தானே பிரியாணி தராங்க, ஸோ எப்படி வேணாலும் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் தாட்டில் தான் இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பிரியாணி எல்லாமே தரமாக இருந்தது. அண்ட் இவங்க ட்ரீட் பண்ண விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இவங்க கொடுத்த இந்த பிரியாணி ரைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிக்கன் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. இந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நோன்பு வைக்கிறவங்களுக்கு தரமான ஒரு பிரியாணி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க போல. ஸோ உங்களுக்கும் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.